திமுக அரசு புதிதாக சொத்து வரியை 150% அதிகரித்துள்ளதால் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் வீட்டு உரிமையாளர்கள் மாதா மாதம் வீட்டு வாடகையை உயர்த்தி வருவதாக வாடகை வீட்டில் குடியிருப்போர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 மாதங்களுக்கு முன்பு 2000 ரூபாய் வாடகை வசூலித்த வீட்டு உரிமையாளர்கள் தற்போது 3000 ரூபாய் வாடகை வசூலிப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவித்தனர். 500 ரூபாய்க்கு இருந்த வாடகை 2500 ரூபாய் ஆயிடுச்சு சார். வீட்டு தீர்வை தண்ணி புல்லு அது இதுன்னு எல்லாமே ரொம்ப கூட்டுதாங்க. இவங்க கூட்டியிருந்தாங்க, அங்கே வீட்டு வாடகைக்காரங்க அவங்க வாடகை கூட்டுதாங்க. கஷ்டப்பட்ட மக்கள் அதில் வந்து விசாரிச்சே பார்த்துக்கோங்க. அப்போலாம் கஷ்டப்பட்ட மக்கள் ஒன்று அழத்து வேலை இல்லைன்னா கொத்த வேலை இல்லை 100 நாள் வேலைக்கு 1-2 ஆளுக்க போகுதுங்க. தண்ணி வரி வீட்டு வரி அங்கே கூட்டுறதுனால வீட்டுக்காரங்க எங்ககிட்ட வாடகை கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு இலவச வீடு வேணும் கண்டிப்பாக. இது எத்தனையோ முறை நாங்களும் வந்து மனு போட்டிருக்கோம், இதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ நான் போன வீடு வந்து 2000 ரூபா வாடகைக்கு இருந்த வீடு, இப்போ தண்ணி வரி சொத்து வரியெல்லாம் கொடுத்தனால இப்போ 3000 ரூபா வாடகைக்கு உட்காந்துருக்கேன். எங்களால் வாடகையெல்லாம் கொடுக்க முடியாது. அரசாங்கமாக பார்த்து எங்களுக்கு வாடகை வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சொந்த வீடு பார்த்து கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆம்பளை வருமானம் இருந்தால் தான் நாங்கள் மாதம் வாடகை கொடுக்க முடியும். அவங்க எண்ணிக்கு கணக்கு அந்த டேட்டுக்கு வாடகை வைக்க சொல்கிறாங்க, எங்களால் டேட்டுக்கு வைக்க முடியாது. கவர்மெண்ட்டாக பார்த்து எங்களுக்கு ஒரு சலுகை செஞ்சால் நல்லாயிருக்கும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுக்கணும், பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வீட்டு பண்ண பட்டா கொடுக்கணும். இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் வருமானம், வேலைக்கு போகலன்னா வருமானம் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அப்படி ஒரு கஷ்ட நிலமையில் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். இந்த வாடகைக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்து எங்களுக்கு வாடகையை குறைச்சி கொடுக்கறதுக்கு அரசாங்கங்களுக்கு எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. நாங்கள் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க, பாடுபட்டால் தான் இந்த சாப்பாடு சாப்பிட முடியும். இன்னும் 2000 வாங்கிருந்து 3000 வாங்குறாங்க. எங்களுக்கு தண்ணி வரியும் கூட ஆகிப்போச்சு, வீட்டு வரியும் கூட ஆகிப்போச்சுன்னு அவங்க வாடகையை கூட்டுறாங்க. நாங்கள் என்ன செய்கிறது? சாப்பாட்டுக்கு வழியில் அவங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு பார்த்து ஏதாவது பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்கணும். சொந்த வீடு கட்டி பட்டம் இல்லாமல் இருக்காங்க, நிலம் இல்லாமல் இருக்காங்க. நிலம் இல்லாத ஆட்களுக்கு நிலம் கொடுக்கணும். கவர்மெண்ட் தான் இதை பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணணும்.